ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃப்ரிஸினஸ்க்கும் ட்ரைனஸ்க்குமான ஒரு சூப்பர் ஹேர் பேக் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான். இதில் கண்டென்ட்டாக இருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட அதோட நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஹேரை வந்து ட்ரைனஸ்லேருந்தும் ஃப்ரிஸினஸ்லேருந்தும் காப்பாற்றுது. வெளியே பொல்யூஷன்னால் வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆகிடும் சீக்கிரமாக. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ட்ரைனஸ் ஆகாமல் ஃப்ரிஸியாக இருக்க ஹேரை வந்து நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிறது. இப்போ நான் இதை போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, ட்ரை பண்ணிட்ட பிறகு ரொம்ப நேரமாகச்சு இது நான் ட்ரை பண்ணி. ஆனால் வந்து ஹேரோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அதே மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு வந்து உங்களோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து அந்த சீக்கிரமாக ஒரு சிலருக்கு தலை குளிக்கிறப்ப மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டன் லுக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேவி லுக்கோ இல்லை கேர்லி லுக்கு வந்து வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் அதே டைமில் ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் பேக். இது வந்து மந்த்லி வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணாலே போதும், உங்களோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக மாறிட்டு வர்றதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் போட்டுட்டு ஷாம்பூ வாஷ் பண்ணணுமான்னு நிறைய பேர் எல்லா ஹேர் பேக்லேயும் கேட்குற ஒரு காமன் க்வெஸ்சன் அது. இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு நீங்கள் ஷாம்பூ வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதே போல் இது எந்த ஹேர் உள்ள, அதாவது ஆயிலி ஹேராக இருந்தாலும் சரி ட்ரை ஹேராக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கக்கூடிய ஹேர் பேக், அதாவது ட்ரைனஸ் ஃப்ரிஸினஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான் இது. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, அது என்னென்ன இன்க்ரீடியண்ட் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் எடுத்துக்கிட்டது நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோவை வந்து இப்போ நான் நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ண போகிறேன். இந்த பொட்டேட்டோவை வச்சு என்னடா ஹேர் பேக் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த பொட்டேட்டோவில் தாங்க அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கான நிறைய வந்து சத்துக்கள் நியூட்ரிஷியன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நம்ம வந்து அப்படியே போடக்கூடாது, இதில் இருக்க ஜூஸை மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி, ஜிங்க், அயன், நியாசின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து விட்டமின்ஸ் இருக்குன்றதுனால இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்து நல்லா நரிஷ் பண்ணி உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன் ஸ்டாச் வந்து ஆட் பண்ணுறேன். இதை வந்து கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறேன். இந்த கார்னை வந்து அப்படியே நம்ம போடக்கூடாது, இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான். இந்த வெண்டைக்காயில் தான் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நம்மளோட ஹேருக்கு, அதாவது நம்மளோட ஹேரை வந்து நல்லா நரிஷ் பண்ணுறதுக்கும் ஹேரை வந்து மாய்ச்சர்டாக வைக்கிறதுக்கும் இல்லாமல் நல்லா ஸ்கேல்ப்பை வந்து ட்ரை ஆக்க விடாமல் க்ளீனாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வைக்கிறதுக்கும் இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நம்ம பொதுவாக வந்து ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரிலாம் எடுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வெண்டைக்காயை வச்சு ஓக்ரா ஜெல் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த வெண்டைக்காவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெல் மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்டர் எடுத்து இதையும் வந்து அந்த ஜெல்லை மட்டும் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அதோடு நம்ம போட முடியாது, அதனால் அந்த ஜெல்லை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த ஜெல்லில் தான் அவ்வளோ வந்து விட்டமின்ஸ் நியூட்ரிஷியன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச அந்த பொட்டேட்டோ ஜூஸ் இருக்கு இல்லையா, அது கூட வந்து இந்த கார்ன் ஸ்டார்ச்சை வந்து ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு, அதாவது மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம்னே சொல்லலாம், வச்சு நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருங்க கை விடாமல்.
அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து உங்களுக்கு அந்த ஹேர் பேக் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் சுண்டி ஓரளவுக்கு க்ரீமி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும். ஏன்னா வந்து நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் ஆற ஆற வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ன் வந்து இறுகிடும். ஸோ ரொம்ப திக்காகிடும். இந்த அளவுக்கு வந்து இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் போதும். என்ன ஒன்று, இதை கை விடாமல் நீங்கள் வந்து கலரிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து கட்டி கட்டியாக ஆகிடும், ஒரு மாதிரி கோந்து மாதிரி ஆகிடுற மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப ஹீட்டும் பண்ணக்கூடாது, ரொம்ப வந்து இதுவாகவும் வந்து விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஆற விட்டுட்ட பிறகு நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் ஜெல்லை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். அதுதான் நம்ம ஆட் பண்ணுற தேர்ட் இன்க்ரீடியன்ட். வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் ஏ, சி, கே, கால்சியம், பொட்டாசியம் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்க. இதுவும் வந்து உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வந்து வராவிடாமல் தடுக்குது. அது மட்டும் இல்லை, இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஜெல் டைப்பில் இருக்கிறதுனால உங்கள் ஹேரை வந்து ரொம்ப ரொம்ப ஷைனராகவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் வந்து காட்டுறதுக்கு இந்த ஜெல் வந்து யூஸ் ஆகுது. அந்த காலத்துலலாம் இதையே வந்து அரைச்சி தலையில் தேய்ச்சிப்பாங்களாம், அதாவது சாஃப்டாக இருக்கிறதுக்கோசரம். ஸோ இப்போ வந்து நான் இது கூட வந்து இந்த ஹேர் பேக்குக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூனுக்கு வந்து ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அந்த எல்லா மிக்சரும் வந்து நல்லா கலந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். இது கையில் தொடுறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். தலையில் வந்து அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்கும், அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. ஆனால் உங்களோட ஹேரை வந்து அந்த அளவுக்கு டேமேஜாக இருக்க ஹேரை வந்து ரொம்பவே வந்து மாற்றிடும். இது இது வந்து ஒரு மேஜிக்கல் ஹேர் பேக்னே சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என் ஹேர் வந்து ஹேர் க்ரோத் ஜேர்னியை பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப வறட்சியாக ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக இருந்திருக்கும்ன்ட்டு. ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், என் முடியை வந்து நான் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அது காரணம் வந்து இந்த ஹேர் பேக்ஸ் எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணி இது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால மட்டும்தான் முடியும். நான் மோஸ்ட்லி போடுற எல்லா ஹேர் பேக்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் கிடைக்கிற பொருள் தான். ஏன்னா வந்து நான் மேரேஜுக்கு அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவ்வளோ வச்சுட்டு என் ஹேரை இந்த அளவுக்கு வளர்த்துருக்கேன்னா வந்து அது காரணம் வெளியே போய் இது வாங்கணும் அது வாங்கணும் இல்லை பார்லர் போய் நிறைய செலவு பண்ணணும்னு இல்லாமல் வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஹேரை மெயின்டைன் பண்ணுறப்போ அதோட டெக்ஸ்சரும் வேறு, சைடு எஃபெக்ட்ஸும் வந்து ஒன்றுமே வராதுங்க. நம்மளுக்கு வந்து என்ன நம்மளுக்கு தேவையோ அதுக்கான ஹேர் பேக்ஸ் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி போட்டோம்னாலே போதும், நம்மளோட ஹேர் வந்து லாங் லஸ்டராக வந்து சூப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம கார்ன் ஸ்டாச் பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து போட்டிருக்கறனால ஹேர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டன் லுக்கில் வந்து இருக்கும். உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து சூப்பராகவே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. நீங்கள் தலை சீவ சீவ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த ட்ரைனஸ் வந்துடும், அந்த மாதிரிலாம் இந்த ஹேர் பேக் வந்து இதுவாகாது. உங்களுக்கு தலை வர வர இன்னும் ஷைனராக தான் ஆகும். ஏன்னா அந்த பொட்டேட்டோ ஜூஸ், ஓக்ரா ஜெல், கார்ன் ஸ்டாச் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரை வந்து ட்ரைனஸ் ஃப்ரிசினஸ்லேருந்து காற்று சாஃப்ட் ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப மாய்ச்சராகவும் வைக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் தான் இதில் இருக்குன்றதுனால இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஹேர் பேக்காக போடுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து சூப்பர் ஷைனிங் லுக் வந்து உங்களோட ஹேருக்கு கிடைக்கும். அதே மாதிரி க்ளோயிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குங்க. எல்லோரும் கேட்பாங்க, பார்லர் போயிட்டு வந்தீங்களா, என்ன பண்ணீங்க உங்கள் ஹேரை அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த ஹேர் பேக் அமைஞ்சிருக்கும். இப்போ நல்லா நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து மசாஜ் பண்ணிவிட்டேன், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொண்டை கட்டி விட்டுருங்க. கையில் கூட பாருங்கள் இந்த ஹேர் பேக் ஒட்டாது. இதை வந்து மெயினாக வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நாங்கள் கவர் பண்ணி வைக்கணும் உங்களோட ஹேரை. ஏன்னா வந்து இது சீக்கிரமாக வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அப்சர்வ் ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி போட்டுட்டதுக்கப்புறமா நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள் என் ஹேர் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட எஃபெக்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கிறதுக்கு காரணம் அதோட நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன்றா கலந்து
நம்ம இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம வாஷ் பண்ணுறப்போ இந்த அளவுக்கு வந்து லுக்கு கிடைக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஹேர் கிடைக்கணும்னா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.